தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையின் போது அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி முடிவெடுக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் எல் நாகேஸ்வர ராவ் அடங்கிய அமர்வு இது தொடர்பான மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என கூறியுள்ளது. மத்திய அரசின் சட்டங்களின்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் 27% இடஒதுக்கீடு குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் மாநில சட்டங்களின்படி மருத்துவ சேர்க்கையில் இடஒதுக்கீடு கோருவதால் சென்னை உயர்நீதிமன்றமே இந்த மனுக்கள் மீது விசாரணை நடத்தலாம் என நீதிபதிகள் கூறினர். இதனையடுத்து இந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.